தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். வரும் 28ஆம் தேதி மருத்துவ படிப்பிற்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் என்றும் ஜூலை 1ஆம் தேதி கலந்தாய்வு தொடங்கும் என்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் நோயாளிகளின் உறவினர்கள் தங்கும் விடுதியை அமைச்சர் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் விஜயபாஸ்கர், ஜூலை 1ஆம் தேதி சிறப்பு கலந்தாய்வும் 2ஆம் தேதி பொது கலந்தாய்வும் தொடங்கும் என்று கூறினார். இதனிடையே மருத்துவ படிப்பு கலந்தாய்வில் பங்கேற்போருக்கு ஆதார் கட்டாயம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மருத்துவ படிப்புக்காக இப்போ எல்லாம் அந்த ரேங்க் பட்டியல் வெளியிடுவதற்கான தேவையான நடவடிக்கைகளை நம்முடைய செலெக்ஷன் கமிட்டி டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷனுக்கு செய்து கொண்டு வருகின்றோம். வரும் 28ஆம் தேதி MBBSனுடைய அந்த ரேங்க் பட்டியலில் அதிகாரபூர்வமாக வெளியிடப்படும். அதைத் தொடர்ந்து ஜூலை 1ஆம் தேதி ஸ்பெஷல் கேட்டகரி, ஜூலை 2ஆம் தேதிக்கு கவுன்சிலிங் வந்து முறையாக தொடங்கி MBBS மாணவர்கள் சேர்க்கை தொடங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றனர். பொறியியல் படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் ஜூன் 28ஆம் தேதி காலை 8:30 மணிக்கு இணையதளத்தில் வெளியிடப்படும் என அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் சேர்க்கைக்கான செயலாளர் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் சேர 159,631 பேர் விண்ணப்பித்துள்ளனர். அவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு கடந்த 17ஆம் தேதி முடிந்த நிலையில் கலந்தாய்வு ஜூலை 6ஆம் தேதி தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அரசு கல்லூரிகளில் கலை அறிவியல் பிரிவுகளில் சேர அதிக அளவு மாணவர்கள் விண்ணப்பித்துள்ள நிலையில் வசதிக்கு ஏற்ப 20 விழுக்காடு இடங்களை அதிகரித்துக் கொள்ள உயர்கல்வி அனுமதி வழங்கி அரசாணை பிறப்பித்துள்ளது. இது இந்த ஆண்டை நடைமுறைக்கு வருகிறது. குட்கா ஊழல் விவகாரத்தில் அரசு துறை அதிகாரிகளிடம் விசாரணை நடத்த சிபிஐ திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை விற்பனை செய்ய லஞ்சம் பெற்றுக் கொண்டு அனுமதித்ததாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், காவல்துறை முன்னாள் ஆணையர் ஜார்ஜ், டிஜிபி ராஜேந்திரன் உள்ளிட்டோர் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து கலால்வரித்துறை, உணவு பாதுகாப்புத்துறை, வருவாய்த்துறை, சென்னை மாநகராட்சியைச் சேர்ந்த அதிகாரிகளின் பட்டியலை சிபிஐ தயாரித்து வருகிறது. செங்குன்றத்தில் சட்டவிரோதமாக குட்கா ஆலைக்கு அனுமதி வழங்கியது யார் என்பன உள்ளிட்ட விவரங்களை சிபிஐ அதிகாரிகள் சேகரித்து வருகின்றனர். சென்னை கோயம்பேட்டில் செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட 7.5 டன் மாம்பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கோயம்பேடு பழக்கடையில் தரமற்ற முறையில் மாம்பழங்கள் விற்பனை செய்யப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சோதனை மேற்கொண்ட அதிகாரிகள் சுமார் 7,500 கிலோ மாம்பழங்களை பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய கோயம்பேடு அங்காடி குழு முதன்மை நிர்வாக அலுவலர் ராஜேந்திரன், மாம்பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட கடைகளின் உரிமங்கள் ரத்து செய்யப்படும் என்றும், தரமற்ற பழங்களை விற்பனை செய்யும் வியாபாரிகளின் மீது வழக்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்தார். சென்னை புழல் சிறையில் ரவுடி பாக்ஸர் முரளி அடித்துக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் உதவி ஜெயிலர் பழனிவேல், தலைமை சிறை வார்டன் நாகராஜன் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் சிறையில் ரவுடியை 5 பேர் கடுமையாக தாக்கினர். அதில் கழுத்து தலையில் படுகாயமடைந்த பாக்ஸர் முரளி உயிரிழந்தார். தாக்குதல் நடத்திய 5 பேர் கொலை வழக்கிலும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான முதற்கட்ட விசாரணைக்கு பின் சிறை அதிகாரிகள் 2 பேரை சிறைத்துறை தலைவர் அசுதோஷ் சுக்லா பணியிடை நீக்கம் செய்துள்ளார். தனியார் தொலைக்காட்சியில் நடிகர் கமல்ஹாசன் தொகுத்து வழங்கும் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் நாளை முதல் பணியை புறக்கணிக்க பெப்சி தொழிலாளர்கள் முடிவு செய்துள்ளனர். பிக்பாஸ் நிகழ்ச்சிக்காக சென்னையை அடுத்த பூவிருந்தவல்லி அருகே உள்ள EVP பார்க்கில் அரங்கு அமைக்கப்பட்டுள்ளது. இதில் கேமரா, லைட்மேன், ஓட்டுநர், உணவு வழங்குவது உள்ளிட்ட பணிகளுக்கு பெப்சி தொழிலாளர்களை பயன்படுத்தாமல் மும்பை தொழிலாளர்களை பயன்படுத்தி வருகின்றனர். 90 விழுக்காட்டிற்கும் மேல் மும்பை தொழிலாளர்களை பயன்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுமார் 10 விழுக்காடு பணியாற்றும் பெப்சி தொழிலாளர்கள் நாளை முதல் பணியை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளனர். பிக்பாஸ் நிகழ்ச்சியில் முழுவதும் பெப்சி தொழிலாளர்களை பயன்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் IPL கிரிக்கெட் போட்டிக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தின்போது காவலரை தாக்கிய வழக்கில் கைதான மதன்குமார் மீது குண்டர் தடுப்பு காவல் சட்டம் பாய்ந்துள்ளது. காவிரி பிரச்சினையின்போது சென்னையில் IPL போட்டிகளை நடத்த எதிர்ப்பு தெரிவித்து நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சியினர் சேப்பாக்கம் அருகே போராட்டம் நடத்தினர். அப்போது 800-ஐ சேர்ந்த மதன்குமார் என்பவர் காவல் ஒருவரை சரமாரியாக தாக்கியதை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் மதன் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சென்னை பெருநகர காவல் ஆணையர் AK விஸ்வநாதன் உத்தரவிட்டுள்ளார்.
வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் புதுச்சேரியை ஒட்டியுள்ள கடற்பகுதியில் தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையில் இருந்து மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அதே சமயத்தில் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. குளச்சல் முதல் கோடியக்கரை வரை உள்ள கடற்பகுதியில் 3.5 முதல் 4.6 மீட்டர் வரை அலைகள் உயர்ந்து காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே குழந்தை பிறப்பதற்காக நாட்டு மருந்து வாங்கி சாப்பிட்ட பெண் உயிரிழந்தார். நாட்டு மருந்து கொடுத்த வைத்தியர் தலைமறைவானார். மேலூர் அருகே உள்ள கள்ளம்பட்டியைச் சேர்ந்த செல்வகுமார், நிர்மலா தம்பதிக்கு குழந்தை இல்லை. இதனால் சேக்கிப்பட்டியில் உள்ள வைத்தியர் ஒருவரிடம் நிர்மலா நாட்டு மருந்து வாங்கி சாப்பிட்டுள்ளார். இந்நிலையில் வீடு திரும்பிய நிர்மலாவிற்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. மேலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நாமக்கல்லில் தூய்மைப் பணியின் போது அகற்றுவதற்கு நகராட்சி ஊழியர்கள் குப்பையை கொண்டு வந்து கொட்டியிருந்த நிலையில் அங்கு வந்த ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் குப்பையை ஊழியர்களே அகற்றுமாறு கூறிவிட்டு சென்றார். நாமக்கல்லில் ஆளுநர் ஆய்வு செய்ய எதிர்ப்பு தெரிவித்து அண்ணா சாலை அருகே கூடியிருந்த திமுகவினர் ஆளுநரின் கார் சென்றபோது அதை நோக்கி கருப்பு கொடியையும் பலூனையும் வீசினர். போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் 500 பேரை காவல்துறை கைது செய்தது. அதில் 265 பேர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர்களை 15 நாள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்தனர். சரக்கு மற்றும் சேவை வரி முறை இந்திய பொருளாதாரத்தில் நேர்மறை மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். டெல்லியில் இந்தியா கேட் அருகே வணிகத்துறைக்கான புதிய கட்டிடம் கட்டப்படுகிறது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்று பேசிய பிரதமர் மோடி, புதிய கட்டிடம் அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் கட்டி முடிக்கப்படும் என்றார். மேலும் தற்போதுள்ள தொழில்நுட்ப வசதிகள் வணிகத்தை எளிமையாக்கியுள்ளது எனவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். வணிகத்துறைக்காக கட்டப்படும் புதிய கட்டிடம் புதிய தொழில்நுட்ப வசதிகளுடன் சுமார் 4 ஏக்கர் பரப்பளவில் 225 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படுகிறது. காஷ்மீர் மாநிலம் அனந்த்நாக் பகுதியில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் பயங்கரவாதிகள் 4 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அனந்த்நாக் பகுதியில் பாதுகாப்பு படையினர் வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு பதுங்கியிருந்த பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை ஏற்பட்டது. இந்த மோதலில் பயங்கரவாதிகள் 4 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாதுகாப்பு படையைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்ததாகவும் பொதுமக்கள் 2 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். உலக நாடுகள் பலவும் குடிக்க தண்ணீர் கூட இல்லாமல் தவித்து வரும் சூழலில் கால்பந்து உலகக்கோப்பை நடக்கும் ரஷ்யாவில் பீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. வோட்காவின் பிறப்பிடமான ரஷ்யாவில் ஆல்கஹால் பிரியர்கள் அதிகம். இதனால் அங்குள்ள மதுபான விடுதிகளில் எப்போதும் கூட்டம் அலைமோதும். தற்போது அங்கு ஃபிஃபா கால்பந்து உலகக்கோப்பை நடைபெற்று வருவதால் பல்வேறு நாட்டு ரசிகர்களும் ரஷ்யாவிற்கு படையெடுத்துள்ளனர். இதனால் மதுபான விடுதிகளில் கூட்டம் அலைமோதுவதால் பீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. முதலில் உள்நாட்டு உற்பத்தி பீர்கள் மட்டுமே அதிக அளவில் காலியான நிலையில் தற்போது விலை உயர்ந்த பீர்கள் கூட கிடைப்பதில்லை என வருந்துகின்றனர் பீர் பிரியர்கள். தொடரும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.